பாசிட்டிவோ நெகட்டிவோ ஒரு மரபணு மாற்றப்பட்ட விதைகளை வந்து என் தட்டில் கொண்டு வந்து நீங்கள் வந்து சாப்பாடாக கொடுக்க போகிறீங்க, அப்போது என்னுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது இங்கே கேட்கப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்துறீங்க. ஆனால் இந்த டிராஃப்ட் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனை மக்களுக்கு தெரியும்? இது இன்னும் மகசூலை உங்களுக்கு கூடுதல் படுத்தும், ஏன்னா இதுக்குள்ளே நாங்கள் விஷத்தை வச்சிடுறோம், அதனால் பூச்சி இதை சாப்பிட்டு செத்து போயிடும், அதனால் நீங்கள் பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய ஒரு தேவையில்லை, அதனால் அதிக மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், பூச்சி செத்து போகுது அப்படின்னா வந்து அதை சாப்பிட்ற நானும் செத்து போக மாட்டேன்னா? உங்கள் மேலே திணிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் சார். இது மக்களுக்கு திணிக்கிறாங்க அப்படிங்கிறது முதல்ல மக்களுக்கு தெரியாதுல்ல சார். இந்த மாதிரி டிராஃப்ட் வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் யாருக்குமே தெரியாதுல்ல சார். இல்லை மக்கள் மேலே சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லையா சார்? அதான் கேள்வி. இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மூலமா கிடைக்கக்கூடிய உணவு பொருட்கள் ஆரோக்கியமானதா ஆபத்தானதா? வணக்கம். பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெட்டி செல்வன் அவர்களிடத்துல தான் இன்னைக்கு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இறக்குமதி அப்படிங்கிற வார்த்தை தொடர்ந்து இப்போ உச்சரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? ஒரு கடந்த ஒரு 20 வருடங்களாக இந்த இஷ்யூ நமக்கு இருந்துகிட்டே இருக்கு, மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை வந்து அனுமதிப்பதா இல்லையா அப்படிங்கிறது. இதனுடைய ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான இதுக்கான சட்டம் அப்படிங்கிறது 89 வந்துருச்சு. மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை அல்லது உயிரினங்களை வந்து முறைப்படுத்துவதற்கான ஒரு தனி சட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக ஒரு சட்ட விதி கொண்டு வரப்பட்டுருச்சு. அதன் மூலமாக கொண்டு வரப்பட்டு இதுக்கான கண்காணிப்பு அமைப்புகளே அப்போ உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த பொருள் எல்லாம் வர ஆரம்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த டெக்னாலஜி இந்தியாவில் உடனே வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்ப லேட்டாக தான் வருது. இதனுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, 2005 நமக்கு இந்த 1-2-3 அக்ரிமெண்ட் வச்சு பார்த்தீங்களா, இண்டோ யூஎஸ் அட்டாமிக் எனர்ஜி சம்மந்தப்பட்ட அந்த நியூக்ளியர் டீல் வந்துச்சுங்களா, அந்த டீல் கையெழுத்தான அதே காலகட்டத்தில், அந்த 2003 அக்ரிமெண்ட் சைன் பண்ண அதே காலகட்டத்தில் இன்னொரு அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆச்சு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும், இண்டோ யூஎஸ் நாலேஜ் இனிஷியேட்டிவ் ஆன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் கமர்ஷியல் லிங்க்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்துச்சு. இந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய முறைகளை மாற்றி அமைப்பதற்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு சொல்லுச்சு. எவர்கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. முன்னாடி வந்து ஒரு பசுமை புரட்சி, அதற்கு பின்பாக இப்போ நமக்கு வந்து ஒரு எவர்கிரீன் ரெவல்யூஷன் தேவைப்படுது அப்படின்னு பேசுறாங்க. அப்போ இந்த எவர்கிரீன் ரெவல்யூஷன் என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவர்கிரீனாக இருக்கணுங்கிறதுக்கு தான் எவர்கிரீன் ப்ராஜெக்ட். ஆனால் அந்த பசுமையை மாற்றி இந்த இடத்துல எவர்கிரீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கான எவர்கிரீன், நீங்க அதை அப்படி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறுவனமாக்குவதற்கான ஒரு வேலை, அக்ரிகல்ச்சரை முழுக்க முழுக்கமாக எப்படி கார்ப்பரேட் தன்மையோட மாற்றுவது, அப்ப அதற்கு தேவையான தொழில்நுட்பங்களை எப்படி கொண்டு போவது, அப்ப அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு போவதுனா விதையிலிருந்து மாற்றத்தை உருவாக்குவது, அப்ப இந்த விதை அப்படிங்கறதுல கம்ப்ளீட்டா கார்ப்பரேட் ஓன்டு ஒரு சீடா வந்து எப்படி மாற்றுறது, அப்போ காப்புரிமை பெறப்பட்ட ஒரு விதை நமக்கு வேணும், பேட்டன்ட் ரைட் இருக்கக்கூடிய ஒரு விதை வேணும். இந்த 2005 தான் காப்புரிமை சார்ந்து இருக்கக்கூடிய சட்ட திருத்தமும் வந்துச்சு. அந்த சட்டத்தை திருத்தத்துக்கு கீழே வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விதைகளுக்கான காப்புரிமை வழங்குவது அப்படிங்கிற சட்ட திருத்தமும் கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட கோரிலேட் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ இந்தியாவில் இந்த விதையை அறிமுகமானதுக்கு பின்னணியில் இந்த விதையை வந்து காப்புரிமை பெறக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையோட சட்டங்களும் அறிமுகமாகினேன், ரெண்டுமே பேரலாக வந்துச்சு. அப்போ வியாபாரத்தை நம்ம எப்படி ஊக்கப்படுத்துவது, அப்போ இந்த வியாபாரத்தை கார்பரேட் நலம் சார்ந்து எடுப்பது, அந்த விதைகளை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொண்டு போவது அப்படிங்கிறதுல, அப்போ இந்த மரபணு மாற்றப்பட்ட இந்த தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய விதைகளுக்கு காப்புரிமை வழங்கப்படலாம்ங்கிற சட்டம் இருக்கு. ஸோ இந்த இப்போ நம்ம பேசுறது வந்து இந்த காப்புரிமையெல்லாம் விட்டுருங்க. இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து நான் சாப்பிட்ற சாப்பாடில் வந்து மரபணு மாற்றப்பட்ட விதையை தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேனா, அதில் விளைஞ்ச பொருளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேனா மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பாக 2009 இந்த பிடி கத்திரிக்காய் பஞ்சாயத்து வந்துச்சு, அப்போது எல்லா தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களும் சேர்ந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கத்திரிக்காயையும் கார்பரேட் கம்பெனியும் ஓட ஓட விட்டு வரட்டின வரலாறுலாம் நமக்கு இருக்குது. இப்போ என்ன புதுசாக ஒரு பிரச்சனையை வந்து எஃப்எஸ்எஸ்ஐ உருவாக்கியிருக்காங்க? அதாவது 2010 அந்த பிடி பிரிஞ்சால் அப்படிங்கிறது நம்ம வந்து அதுதான் முதல்ல ஒரு மரபணு மாற்றப்பட்ட உணவுக்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது டிபேட். நமக்கு அதுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா பீட்டி பருத்தி வந்துருச்சு. இப்போ இந்தியாவில் விளையக்கூடிய 90% பருத்தி வந்து மரபணு மாற்றப்பட்ட பருத்தி தான். ஸோ அதான உணவுப் பொருள் இல்லை, டைரக்டாக நம்மளோட ஃபுட் செயினில் அது வந்து இல்லை.
இருந்தாலும் அந்த பருத்தி கொட்டையை வந்து நம்ம வந்து எண்ணெய்க்கு வந்து பயன்படுத்துகிறாங்க, அது மறைமுகமாக வருதுங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் நேரடியான ஒரு மரபணு மாற்றப்பட்ட உணவு அப்படிங்கிறது அனுமதி வழங்கப்படலை. ஸோ அப்படி அனுமதி வழங்குவதற்கான ஒரு முன்னெடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா 2010 அந்த 9-10 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிஞ்சாளுக்கான இருந்துச்சு. அப்போ அது கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்னு இருக்கா, அப்போ பயங்கரமாக எல்லாம் இருந்துச்சு, நம்ம சண்டை போட்டோம், இதை வந்து அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது. அப்போ உணவை பொறுத்த அளவுக்கு நாம் இன்னும் அனுமதி இருக்கலாம். அப்போ இதோட கண்காணிப்பு அமைப்புகள் அப்போ என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசர் கமிட்டி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அதற்கு பின்பாக மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை முறைப்படுத்துவதற்கான சில விஷயங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கான ரெகுலேஷன்ஸ் இன்னும் உருவாக்கப்படாமல் இருக்கு. அப்போ இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து யார் உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FSSAI சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதன் பேரில் இப்போ இந்த உணவுகளை அனுமதி வழங்குவதற்கான ஒரு ரெகுலேஷன்ஸ்க்கான டிராஃப்ட் அப்படிங்கிறது இப்போ வெளியாக இருக்கிறது. ஓகே, இப்போ நான் சாப்பிட்ற பப்பாளி ஆகட்டும், நான் சாப்பிடக்கூடிய கத்திரிக்கை ஆகட்டும், இது எல்லாமே இந்தியாவில் என்னுடைய கிராமத்திலிருந்து விளைவிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த நகரங்களுக்கு கொண்டு வந்து சேருது. இப்போ நான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து மரபணு மாற்றப்பட்ட விதை கலந்தா என்ன நடக்கும்? இந்த கேள்வி தான் இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. ஆக்சுவலாக இந்த கேள்விக்கான ஒரு சரியான அறிவியல் ரீதியான ஒரு இறுதியான தீர்வு கிடைக்காதனால தான் நம்ம இன்னும் அனுமதி தராமல் வச்சுருக்கோம். ஜெனட்டிக்ங்கிற இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டிக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் அப்ளை பண்ணணும். எந்த ஒரு மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருளாக இருந்தாலும் அதுக்கு அனுமதி வேணால் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட நீங்கள் அப்ளை பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில ஃபீல்ட் ட்ரையல்ஸ் செய்ய சொல்கிறாங்க. இந்த ஃபீல்ட் ட்ரையல்ஸ் நடத்தி இந்த டேட்டாஸ்லாம் எங்கிட்ட கொடுங்க, அதை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி இதனோட பயோ சேஃப்டினஸ் எப்படி இருக்குது, இதை சுற்றுச்சூழலுக்கு இது என்ன மாதிரி பிரச்சனை உண்டாகும், மனிதனுக்கு என்ன மாதிரி பிரச்சனை உண்டாகும் என்பதற்கான ஆய்வு அறிக்கைகளை கொடுங்க, அதன் அடிப்படையில் நாங்கள் அனுமதி தரணும். இவர்கள் இப்போ வரைக்கும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள எல்லா ஆய்வு அறிக்கையுமே பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது. ஒரு முழுமையான ஆய்வு அறிக்கை கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து மேலை நாடுகளில் ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகளில் மரபணு மாற்றப்பட்ட உணவுகளை தொடர்ச்சியாக உட்கொள்வதனால் என்ன ஆகும் என்பதற்கான சில ஆய்வுகள் வந்திருக்கணும். அதில் அலர்ஜியில் ஆரம்பித்து கேன்சர் வரைக்கும் வரும் என்பதற்கான ஆய்வறிக்கைகள் இருக்குது. இப்போ அதான் கேள்வி, இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஆரோக்கியமானதா ஆபத்தானதா? இதனால் வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்லா தரவுகளின் அடிப்படையில் பேசினா இது ஆபத்தானது தான். இது வந்து மனிதனுக்கு ஒன்றுமே பண்ணாது, இதனால் எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது, இதனுடைய டாக்ஸிட்டி என்னமே பண்ணாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு இறுதியான ஆய்வு கிளினிக்கல் ட்ரையல் நடத்தி ரிசல்ட் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் இல்லை. ஏன் பிடி கத்திரிக்காய் இந்தியா எதிர்த்துச்சு? இதே காரணம் தான், பிடி கத்திரிக்காய்க்கும் இதே காரணம் தான். பிடி கத்திரிக்காய்க்கும் அவங்க ஆய்வுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு போதுமானதாக இல்லை, தொடர்ச்சியாக இருந்துச்சு. நமக்கு இது சார்ந்திருக்கூடிய அட்வர்ஸ் இம்பாக்ட்ஸ் நிறையா இருக்கலாம், அப்போ நீங்கள் இந்த சேஃப்டி டெஸ்ட்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அதுதான் சொல்கிறோம், நம்ம வந்து கண்மூடித்தனமாக நீங்கள் சொல்ல ஒரு ஒரு ட்ரக் இருக்கு இல்லையா, ஒரு மாத்திரை வந்து அது வந்து மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா மூணு விதமான கிளினிக்கல் ட்ரையல் ப்ராசஸ் நடத்துகிறீங்க இல்லைங்களா. அப்போ இதுவும் இந்த மாதிரி ஒரு ஒரு புதிய டெக்னாலஜி மூலமாக கிட்டத்தட்ட சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு ஆர்கனைசத்தை ஒன்றா சேர்த்து நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு பூச்சியையும் ஒரு ஒரு வெஜிடபிளையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் வந்து ஒரு உணவு உற்பத்தி பண்ணுறீங்க. அப்போ உணவு உற்பத்தி செய்யும்போது அது என்ன ஆகும் அப்படிங்கிற கிளினிக்கல் டேட்டா வேணும் இல்லையா, கிளினிக்கல் ஸ்டடிஸ் வேணும் இல்லையா, அதை நீங்கள் எப்படி அந்த ஆய்வுகள் இன்னும் இந்தியாவில் மேற்கொள்ளப்படவில்லை. அப்போ அதனால தான் நம்ம எதுக்குறோம். அப்போ அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளுங்க, அந்த மூணு விதமான கிளினிக்கல் ட்ரையல் நடத்துங்க, என்ன பாப்புலேஷன்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு சதவீதமான மக்களுக்கு இது விட்டால் என்ன ஆகும், பிரச்சனை உண்டாக்குற வாய்ப்பு இருக்குது என்பதற்கான ஆய்வுகள் மூலமாக வந்து நமக்கு எந்த விதமான டாக்ஸிக் இதில் வந்து இல்லை, பிரச்சனை ஏற்படுத்தாது அப்படிங்கும்போது நமக்கு எந்த வந்து ஏற்றுக்கொள்ளுதல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எந்தெந்த நாடுகள்லாம் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை வந்து அங்கீகரித்து அதை நாட்டு மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? அமெரிக்கா பண்ணிட்டுருக்காங்க வந்துட்டு லாட்டின் அமெரிக்காவில் சில நாடுகள் பண்ணிட்டுருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இது நிறைய நாடுகளில் இன்னும் தடை செய்யப்பட்டவையாக தான் இருக்குது. என்னென்ன ஃபுட்டில் எல்லாம் அமெரிக்கா மாதிரியான பெரு முதலாளிகள் இருக்கக்கூடிய நாடுகளில், கார்ப்பரேட் இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் என்னென்ன மாதிரியான உணவுகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு? மெயினாக கார்ன், நம்ம இந்த சோளம் சொல்கிறீங்களா, அதுதான் மெயினாக. ஏன்னா அவங்க அந்த இந்த கிளான் ஃப்ளாக்ஸ் காலையில் அவங்க சாப்பிட்றதுல முக்கியமான ஒரு உணவு பொருளாக இருக்குது, அதில் தான் அதிகமான மரபணு மாற்றம். எத்தனை வருஷமாக அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க? ஏறத்தால வந்து அங்கே அனுமதிக்கப்பட்ட ஒரு 20-25 ஆண்டுகளில் இருக்கும். இந்த 20-25 ஆண்டுகளில் அமெரிக்காவில் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் உருவாக்கின பொருட்களை சாப்பிட்டதுனாலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரூஃப் இது வரைக்கும் கிடைச்சிருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. என்ன சொல்ல போனால் அமெரிக்காவில் வந்து மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் சாப்பிட்டதுனால அலர்ஜி ஏற்படுகின்றதா, அதற்கான தீர்வுகள் எங்கிடம் இருக்கு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் தான் நீங்கள் நிறையா பார்க்கலாம்.
அந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கா, டாக்ஸிக் ரியாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குதா, இதுக்கான மருந்துகள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் தானே இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க கன்சியூமருக்கு வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க, இது மரபணு மாற்றப்பட்ட உணவு அப்படின்னு லேபிளோட தான் வரும், ஜிஎம் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் லேபிளோட தான் வரும். அப்போ கன்சியூமர் வந்து அதை சூஸ் பண்ணலாம், இது நான் இது சாப்பிட்லாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு, அந்த லேபிளிங் இல்லாமல் நீங்கள் அங்கே வந்து விற்க முடியாது. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் கூட அவங்க, அப்போ அதனுடைய அட்வர்ஸ் இம்பாக்ட் தெரிஞ்சு அவங்க சாப்பிட்றாங்க, அந்த ரிஸ்க் அவங்க வந்து எடுக்கிறாங்க, அந்த அந்த இது பண்ணுறாங்க. ஸோ ஆனால் அதுக்கு பின்பாக இப்போ 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அமெரிக்காவில் இந்த மாதிரி உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது, இதனுடைய இம்பாக்ட் என்ன என்பதற்கான கிளினிக்கல் ட்ரையல் அமெரிக்கா நடத்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நமக்கு இல்லை. நமக்கான சில அட்வர்ஸ் இம்பாக்ட்ஸ்க்கான வந்து ஸ்டடீஸ் டேட்டாஸ் இன்னும் அமெரிக்காவிலேருந்தே இருக்குது, அங்கேருந்து இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்துட்டு இருக்குது. ஆனால் ஒரு ஒரு கம்யூனிட்டி தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால என்ன ஆயிருக்கு, என்ன விளைவுகள் ஏற்படுத்தியிருக்காங்க என்பதற்கான போதுமான ஆதாரங்கள் இல்லை. இப்போது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் அதாவது எஃப்எஸ்எஸ்ஐ ஒரு டிராஃப்டை ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க, மக்களோட கருத்துக்களை கேட்டிருக்காங்க. அது என்ன டிராஃப்ட், அந்த டிராஃப்டை பற்றின புரிதல் மக்களுக்காக? அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுது, மரபணு மாற்றப்பட்ட இந்த உணவுகளை வந்து குறிப்பாக இவற்றை முறைப்படுத்துவதற்கான இந்தியாவில் போதுமான சட்டங்கள் இல்லை, எனவே அந்த அத்தகைய சட்டங்களை உருவாக்க வேண்டும், அதை வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்டின் சட்டத்தின் கீழாக இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த ஒரு டிராஃப்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது குறித்தான கருத்துக்களை வந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்கணும், யார் வேணால் கருத்து தெரிவிக்கலாம். ஸோ பிப்ரவரி 5 வரைக்கும் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து எதை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து இதுக்கான அப்ரூவல் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு 2 விதமான அத்தாரிட்டிஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்க ஒன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி, அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்துக்கீழாக வரும், அவங்க ஃபஸ்ட் அனுமதி கொடுக்கணும். அவருடைய அனுமதி வாங்கினது பின்பாக இந்த FSSAI சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க அனுமதி. அப்போ இந்த 2 அமைப்புகளிடமிருந்து அனுமதி வாங்கினா போதும் உணவு, இந்த மரபணு மாற்றப்பட்ட உணவை இந்தியாவில் அனுமதிக்கலாம் அப்படிங்கிறத அந்த சட்டம் சொல்லுது. இப்போ இந்த டிராஃப்டில் என்னென்ன அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதில் கருத்து மக்கள் என்ன தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இந்த ரெகுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் பெரிய அளவுக்கான சரத்துகள் இல்லை. அது என்னென்னா, உங்களுக்கு வந்து இவ்வளவு ஆபத்துகள் இருக்கும், என்ன மாதிரி ஆய்வுகள் உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான வரையறை அப்படிங்கிறதுல, அது இன்னுமே ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் தான் இருக்குது. அது முழுக்க முழுக்க என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்லேருந்து வழங்கப்பட்ட ஒரு கைட்லைன்ஸ். ஆனால் பப்ளிக் ஹெல்த் ஆஸ்பெக்டில், சுகாதார ரீதியாக இது உணவு நீங்கள் உட்கொள்ளுங்கிற பொழுது மனிதனுக்கு என்ன விதமான பிரச்சனை உண்டாகும் என்பதற்கான ஒரு கிளினிக்கல் டேட்டா ஸ்டடீஸ் இதெல்லாம் வந்துட்டு பண்ணி தான் ஆகணும், இந்த மாதிரி ஆய்வுகள் உட்படுத்தி தான் ஆக வேண்டும் என்று கம்பல்சரியாக அவங்க மேண்டேட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இந்த ரெகுலேஷன்ஸ் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நான் வந்து பார்க்கலாம். அப்போ ஆய்வுக்கு உட்படுத்தாமல் நேரடியாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாலே போதும், அந்த அந்த அப்ளிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய சில மேஜர் போர்ஷன்ஸை மட்டுமே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆய்வு அனுமதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. பாசிட்டிவோ நெகட்டிவோ ஒரு மரபணு மாற்றப்பட்ட விதைகளை வந்து ஏன் தட்டில் கொண்டு வந்து நீங்கள் வந்து சாப்பாடாக கொடுக்க போகிறீங்க, அப்போது என்னுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது இங்கே கேட்கப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்துறீங்க. ஆனால் இந்த டிராஃப்ட் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனை மக்களுக்கு தெரியும்? ஆனால் அதுக்கான கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி தான், அதாவது நாளையோட அந்த டேட் முடியுது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த டிராஃப்ட் வந்து வந்தது, மக்கள் வந்து கருத்துக்கள் வந்து பெரிய அளவில் தெரிவிக்காத பட்சத்தில் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இந்தியாவில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது சரியா தப்பா? ஆக்சுவலாக மத்திய அரசாங்கம் தொடர்ச்சி என்ன பண்ணுறாங்க, இந்த டிராஃப்டை வந்து அவங்க ஆன்லைனில் வெளியிட்டுறாங்க, வெளியிட்டு நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது அவங்க ஆன்லைனில் மட்டும் போடுறாங்க. இது குறித்தான பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ணுறதில்ல சார். ஃபோன் யூஸ் பண்ணாத எத்தனையோ கிராமங்கள் இருக்குது சார். அதான் அதான் நம்ம டிஜிட்டல் இந்தியா இல்லையா, அதனால் முழுக்க முழுக்க வந்து ஆன்லைனில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டோம், ஸோ நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லிடுறாங்க. அதை பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் இங்கே வந்து பண்ணணும், டிவி போன்ற இதில் வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு புதிய சட்டம் வந்துருக்கிறது, நீங்கள் குறித்தான கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறது இருக்குல்ல, மக்களிடம் இது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மெனக்கெடுதல் அப்படிங்கிறது அரசுகள் செய்வதில்லை. நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அதுதான். உணவே மருந்து அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கொள்கை. ஏன் இந்தியாவினுடைய மிகப்பெரிய யுனானி ஆயுர்வேதம் உள்ளிட்ட எல்லா இதுவுமே வந்து அறுவை சிகிச்சையும் செஞ்ச மருத்துவங்கள்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்குது, அதான் நம்மளுடைய வரலாறு, அது காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த அலோபதி மருத்துவம் வந்து பெரிய அளவில் உணவு போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த உணவே மருந்துங்கிறத தாண்டி மருந்தே உணவுங்கிற கான்செப்டாக மாறி போச்சு. அதுக்கு தான் வந்து இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை கார்ப்பரேட் வந்து சந்தைகளில் உள்ளே கொடுக்கறதுக்கான முயற்சி செய்தா? ஃபஸ்ட் திங், நான் முன்னாடி குறிப்பிட்டது போல் இந்த மரபணு மாற்ற பொறுத்த வரைக்கும் அந்த ஓனர்ஷிப் வந்துட்டு கம்பெனிக்கிட்ட கிடைக்கும்,
ஏன்னா பேரண்ட் ரைட் இருக்கு. அவங்க அந்த என்ன கேட்காம நீ விதையை வந்து பயிர் செய்ய முடியாது. ஒவ்வொரு வாட்டி நீ என்கிட்ட தான் வாங்கி ஆகணும், என்கிட்ட ராயல்ட்டி கொடுக்காம நீ விதையை வாங்க முடியாங்கிறது அந்த மோனோபொலி அவங்களுக்கு ரொம்ப தேவை, ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த டெக்னாலஜி அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப தேவைப்படுகிறது ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து புஷ் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அதனுடைய ஒரு சைட் எஃபெக்டாக ஹெல்த் எஃபெக்டிங் இருக்குது அப்படிங்கும் போது அதை இன்னும் எப்படி மேம்படுத்தி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதை எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிற யோசிக்க அவங்க தயாராக இல்லை. ஏன்னா லாபம் அவங்களுக்கு பிரதானமாக இருக்குது. நேரடியாக அவங்களுக்கு வந்து நோய்களை உண்டாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு அலட்சிய போக்கு இருக்குது. ஓகே, இந்த இது விதை வருது இல்லை பிரச்சனை வருது சொல்கிறாங்க, அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்னும் நம்ம மெனக்கெடலாம், இன்னும் ரிசர்ச் பண்ணலாம், அது இன்னும் அப்டேட் பண்ணலாங்கிற அது இல்லை அவங்கக்கிட்ட, அந்த பார்வை இல்லை. உடனடியாக இந்த தொழில்நுட்பம் வந்துருச்சு, உடனே இதனை சந்தை கொண்டு வந்து எப்படி லாபத்தை சம்பாதிப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்குறோம். இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இப்போது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வெங்காயத்தில் அந்த மரபணு மாற்றப்பட்ட விதை வேற போதா, இல்லை நான் சாப்பிட போகிற நாளைக்கு சாப்பிட போகிற தக்காளியில் அந்த மரபணு மாற்றப்பட்ட விதை வேற போதா, எதில் வந்து மரபணு மாற்றப்பட்ட விதையை முதல்ல வந்து திணிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் மத்தியில் இருக்கும். அதுக்கான பதில் தொடர்ந்து நிறைய பொருள் அரிசியில் ஆரம்பித்து நூற்றுக்கணக்கான உணவுப் பொருட்களில் மரபணு மாற்றப்பட்ட சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த ஆய்வு நடந்துகிட்ருக்கு. இல்லை இந்தியா எங்குமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு உணவுப் பொருட்கள் அரிசி சோளம் கடுகு இந்த மாதிரி நிறைய பொருட்களில் வந்துட்டு மரபணு மாற்றப்பட்ட சோதனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஏன் சார் மரபணு மாற்றப்பட்ட விதையை சாப்பிட்ணும், எனக்கு தான் விவசாயி இருக்காங்க, அவங்களுக்கு லேண்ட் இருக்குது, அவங்க எனக்கு வந்து மானிய அடிப்படையில் கவர்மெண்ட் வந்து எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கு, அவங்க எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க, என் மண்ணில் விளையிறத நான் சாப்பிட போகிறேன், நான் எதுக்கு சார் மரபணு மாற்றப்பட்ட விதையை சாப்பிட அதிக அதிக இந்த விதையை வந்து அதிக மகசூல் கிடைக்கும் அப்படின்னு திருப்பி சொல்லப்படுகின்றது. எப்படி நம்ம பசுமை புரட்சி காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட அரிசி இந்த இதெல்லாம் கொட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மகசூல் கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி அடுத்த கைண்ட் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ்க்கு போகிறாங்க. அதுலேருந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது இன்னும் மகசூலை உங்களுக்கு கூடுதல் படுத்தும், ஏன்னா இதுக்குள்ளே நாங்கள் விஷத்தை வச்சிடுறோம், அதனால் பூச்சி இதை சாப்பிட்டு செத்து போயிடும், அதனால் நீங்கள் பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய ஒரு தேவையில்லை, அதனால் அதிக மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூச்சி செத்து போகுது அப்படின்னா வந்து அதை சாப்பிட்ற நானும் செத்து போக மாட்டேனா அப்படிங்கிற மனிதனுக்கு இது வந்து விஷமா இருக்காது அப்படிங்கறது அவங்களுடைய லாஜிக். அது சார் எப்படி சார், பாம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை கொத்துச்சுன்னா விஷம், ஆனால் அதே பாம்புல இருந்து விஷத்தை எடுத்துக்கிட்டா மருந்து அப்படிங்கிறாங்க. அந்த கான்செப்டில் வந்து என் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை ஏற்றுறதுக்கான முயற்சியில் ஒட்டுமொத்தமாக நாளைக்கு வந்து மரபணு மாற்றப்படாத விதையை சாப்பிடாதவன், மரபணு மாற்றப்பட்ட விதையை சாப்பிடக்கூடிய என் உடம்புல விஷம் இருக்கும்போது என்னை கடிச்சானாலும் அவன் செத்து போயிடுவான் போலயே. அவங்களுடைய லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷம் அப்படிங்கிறது மனிதனுடைய வயிற்றுக்குள்ளே போகும்போது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட்லாம் அது வந்து கரைஞ்சிடும், அந்த டாக்ஸிக்கு வந்து அது வந்து இதை அது மனிதனுக்கு அது வந்து ஒன்றும் பண்ணாது அப்படின்னு அவங்க ஒரு லாஜிக் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ப்ரூவன் சயின்டிஃபிக் ஃபேக்ட் இல்லை, பட் ஆனால் அவங்களுடைய லாஜிக் அதுதான். அதுக்கான ஒரு மேம்போக்கான சில ஸ்டடீஸ் வந்து அவங்க இது சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு கிளியர் ப்ரிவியூடு ரிவ்யூ ஸ்டடின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒரு பெரிய கிளினிக்கல் ப்ராசஸ் நடத்தப்பட்ட ஒரு ஸ்டடினா கிடையாது. ஆனால் அவங்களோட லாஜிக் என்னென்னா இந்த டாக்ஸிக் வந்து உங்கள் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அது வந்துட்டு டைஜஸ்ட் ஆகிடும், மேபி உங்களுக்கு சில அலர்ஜிஸ் இருக்கலாம், அலர்ஜி ஏற்படுத்தலாம், சில அரிப்புகள் உண்டாக்கலாம், மற்றபடி அதை தாண்டி பெரிய அளவு விளைவுகள் இருக்காது. என் உடம்புல அலர்ஜி வந்துச்சு அப்படின்னா எனக்கு தானே சார் பிரச்சனை, என் உடம்புல அரிப்பு வந்துச்சுன்னா நீங்களா சார் வந்து சொரிஞ்சு விட போகிறீங்க? உண்மைதான் வந்துட்டு, ஆனால் இது வந்து ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு டெக்னாலஜிக்கல் ரீதியான ஒரு தீர்வுன்னு முன்வைக்கப்படுது. சரி, இப்போ பிரச்சனை அதுதான், அதாவது என்னென்னா இவங்க எல்லாமே வந்து என்னென்னா தொழில்நுட்பம் சார்ந்து எல்லாத்தையும் தீர்த்து விடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு போக்கு இருக்குங்களா, அதன் அடிப்படையிலிருந்து வரக்கூடியது. இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அவருக்கு லாபகரமாகவும் கண்ட்ரோலிங் மெக்கானிசமாகவும் இருக்குது, அது நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட். அப்போ அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற ஒரு வர்க்கத்துக்கிட்ட இவங்களை ஈஸியாக வந்து விற்க முடியுது. இது வந்து எல்லாருக்கும் அவங்க நலம் சார்ந்து இருக்கிறது இல்லை, ஒரு கம்பெனிக்கு அது நல்லாயிருக்கு, இதை அவங்களுக்கு மோனோபொலி வந்து கிடைக்குது, இதை நீங்கள் வந்து ஃபுட் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து இது தரோம்னு சொல்கிறாங்க வந்து. ஸோ அவங்களுக்கு மியூச்சுவலாக வந்துட்டு அது அவங்களுக்கு லாபகரமாக தெரியுது, ஒரு ஒரு பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து இது பார்க்குறாங்க. இது மக்கள் நலம் சார்ந்தோ இல்லை உங்களுடைய ஆரோக்கிய நலம் சார்ந்தோ எடுக்கப்பட்ட முடிவல்ல. அப்போது நான் 7 நாள் எனக்கு வந்து ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா அதில் 6 நாள் நான் வேலை பார்க்குறேன், 1 நாள் வந்து லீவ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 1 நாள் நான் வீட்டில் இருக்காமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டரை தேடி போய் மருந்து எடுத்துக்கக்கூடிய சூழலுக்கு நீங்கள் தள்ள போகிறீங்க தானே? ஆரம்பத்தில் நீங்கள் வந்து பேசுனீங்களா ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிற ஜனநாயக உரிமை அப்படிங்கிறது, அந்த உரிமைகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரோம். அதுதான் ஃபுட் சோவனிட்டின்னு நம்ம வந்து பேசுவோம், உணவு இறையாண்மை அப்படிங்கிறது கேள்வி ஆயிடுச்சு. இது தனி மனித உரிமையாக சார்ந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இது ஒட்டுமொத்த
அரசினுடைய ஒரு நாட்டினுடைய உணவு உற்பத்தி சார்ந்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு பிரச்சனை. அதனுடைய ஒரு அங்கமாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க தனி மனிதனுக்கான உணவு, ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆய்வுகள் நமக்கு வந்துட்டு ஒரு நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஏஓன்னு சொல்லக்கூடிய ஃபுட்டு அத்தாரிட்டி, யூன் கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டு அத்தாரிட்டிஸ் அவங்க வந்து ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. அதன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட், சாயில் அண்ட் வாட்டர் இதுக்கான கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்துட்டு பெரிய அளவில் உடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய உணவு உற்பத்தி முறை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதனுடைய ஃபைனல் இது வரைக்கும் நம்ம வந்துட்டு முற்றிலுமாக அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் அதை நம்ம சஸ்டெயின் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆர்கானிக் நோக்கி நகரணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ அது சார்ந்து தான் நம்ம யோசிக்கணும் நமக்கான பிரச்சனை அப்படிங்கிறது. அப்போது எல்லா மக்களுக்குமான உணவு தரக்கூடிய ஒரு இன்டிகிரேட்டட் அப்ரோச்சாக, ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸையும் சேர்த்துருக்கக்கூடிய ஒரு இன்டிகிரேட்டட் அப்ரோச் தான் தீர்வாக இருக்கும். இதை நோக்கி நகரக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிறது அரசனுடைய கொள்கையில் இல்லை. நமக்கு சிக்கல் அதுதான். அவர்கள் வந்துட்டு எளிமையான இப்படியான ஒரு மேஜிக் மாதிரி காட்டக்கூடிய ஒரு மயமந்திரம் மிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தின் மூலம் தீர்வு கிடைக்கணும், இதை புட் ஃபார்வர்ட் பண்ணி இதை உங்களுக்கு முன்னாடியே வச்சு இதன் மூலம் தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு உங்கள் மேலே திணிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் சார். இது மக்களுக்கு திணிக்கிறாங்க அப்படிங்கிறது முதல்ல மக்களுக்கு தெரியாதுல்ல சார். இந்த மாதிரி டிராஃப்ட் வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் யாருக்குமே தெரியாதுல்ல சார். இல்லை மக்கள் மேலே குறை சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. இல்லை மக்களை நம்ம வந்துட்டு குறை சொல்லலை. ஆனால் இது வந்து தொடர்ச்சியாக அதுவும் இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் இந்த மாதிரி மக்கள் விரோத போக்கு அப்படிங்கிற அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு இதுக்குமே நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கோம். மக்கள் வந்துட்டு எதுக்கு போராடுறது தெரியாமல் இருக்கிறாங்க. இவ்வளவு விவசாய சட்டங்களுக்காக நார்த் இந்தியாவில் மக்கள் பயங்கரமா போறாங்க. எல்லாமே அதுதான் இங்க இருக்கக்கூடிய. அப்போ இந்த அரசனுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது எச்சத்தன்மை இருக்கு இல்லைங்களா. எல்லாத்தையும் நாங்க இப்படித்தான் முடிவு பண்ணணும். நீ குறைஞ்ச போச்சு 2010 அந்த மரபணு மாற்றப்பட்ட பிரிஞ்சால் கத்திரிக்காய் கொண்டு வரும்போது கருத்து கேட்பு கூட்டம் அங்கங்கே போய் நடத்தினார். ஜெயராம் ரமேஷ் வந்து மினிஸ்டர் ஆஃப் இன்டர் ஃபாரஸ்டாக இருந்தார். குறைஞ்சபட்சம் அந்த ஜனநாயக தன்மை அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்துச்சு. போய் கேட்போம் என்னன்னு சொல்லுங்கள், அப்புறம் இதில் அட்வர்ஸ் இம்பாக்ட் இருக்கும்போது இல்லை இது நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு அறிவித்தார். அந்த ஜனநாயக தன்மைங்கிறது இப்போ சுத்தமாக இல்லை. பேரளவுக்கான ஒரு ஜனநாயக தன்மைங்கிறது கூட இல்லை. இதை நாங்கள் இப்படி ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து நாங்கள் இந்த உணவை அனுப்புவோம், இந்த பக்கம் வந்துட்டு இந்த சட்டங்கள் எல்லாம் வந்து நாங்கள் காலி பண்ணுவோம், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நதிநீர் இணைப்பு அப்படிங்கிற கொண்டு வருவோம், இந்த பக்கம் வந்துட்டு சுற்றுச்சூழல் அனுமதி எல்லாமே சிங்கிள் விண்டோ வேரன்ஸ் மூலமாக கொடுப்போம் அப்படின்னு மேலே இருந்து முடிவை எடுத்து அழுத்தக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கக்கூடிய ஏதோ போக்கு. அப்போ அன்றாடம் ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் நமக்கு வந்துட்டுருக்கு. அப்போ எல்லா விஷயங்களுக்குமாக தான் நம்ம இங்கே வந்து போராட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பயோடைவர்சிட்டி ஆக்டில் வந்து மாற்றம் கொண்டு வராங்க, வைல்ட் லைஃப் ஆக்டில் வந்து மாற்றம் கொண்டு வராங்க, சிஆர்எஸ் சட்டத்தில் வந்து மாற்றம் கொண்டு வராங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை வந்து தலைகளாக மாற்றி அமைக்கிறதுக்கான வேலைகள் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிற கேள்விக்குள்ளாக இருக்குது. ஃபார்மர்ஸ் ஆக்ட் மூலமாக வந்து கார்பரேட் ஆப்டி வந்து மாற்றுறது உணவு உற்பத்தி அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாத்தையுமே எப்படி வந்து நம்ம வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு கொடுக்கறது அல்லது அதானி அம்பானி கொடுப்பதுக்காக வேலைகளை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இப்போ இப்படி ஒரு கார்னி கேபிட்டலிசம் அப்படின்னு ராகுல் காந்தி தான் சொன்னார். ஸோ இப்படி ஒரு கார்பரேட் நலம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கின்ற போது இப்படியான புதிய புதிய சட்டங்கள் வந்துட்டு இருக்கு. அப்போ மக்கள் இயக்கங்களுக்கு தான் அதிக ரோல் இருக்கு. மக்கள் இயக்கங்களாக நாங்கள் தான் இதை போய் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு, பாருங்க இப்படி ஒரு சட்டம் வந்திருக்கு, இப்படி நாம எடுத்து போராட வேண்டியது இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து நம்ம புறப்பகொண்டா பண்ண வேண்டியது. போராட்டத்தெல்லாம் விடுங்க சார். இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் சார். அப்போ மக்கள் வந்து ரெகுலேஷன் அட்டு FSSAI.gov.in இந்த இணையதள முகவரியில் கருத்து தெரிவிக்கலாம். அதுவும் நாளைக்கு வர தான் டயர் இருக்குங்கிறீங்க. இது எவ்வளோ பேருக்கு சார் நேரம் இருக்கும் அதுக்குள்ளே கருத்து தெரிவித்து நான் வேண்டான்னு சொல்கிறதுக்கே எனக்கு நீங்கள் நேரம் கொடுக்கலையே சார். இல்லை ஆக்சுவலாக இது 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதனால் நமக்கு இப்போ தான் வெளியே தெரியுது ஒரு விவாத பொருளாக வந்து இருக்குது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய விவாத பொருளாக தான் சார் இருக்குது. அதுக்கு புரிதலை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்த்தீங்கன்னா தானே சார் வந்து மக்களுக்கு அது சரியா தப்பா, எனக்கு இது வேணுமா வேண்டாமாங்கிற முடிவெடுக்கிறதுக்கான ஒரு நாலேஜ் வந்து மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா தானே சார் வந்து முடிவெடுக்க முடியுதுக்கு வசதியாக. இல்லை இது வந்து இப்போ ஒரு ரெகுலேஷன் தான். இப்போ இந்த ரெகுலேஷன்ஸில் நம்ம இன்னும் நிறைய திருத்தங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் மற்ற மக்களுக்கு சொல்லுக்குன்னு அவகாசம் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ரெகுலேஷன்ஸ் வந்ததுக்கு பின்பாக கூட வந்து மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை நிறுத்துவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. நம்ம அடுத்து அதுதான் சிந்திக்க வேண்டியது இருக்கு. இந்த நாளைக்கு இந்த சட்டம் வந்துருச்சு. அப்போ இந்த சட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க? சட்டத்தை வந்து நீங்கள் பயன்படுத்த ஒன்ற வழிமுறை அங்கே செக் பண்ணல, அதை நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும். அப்போ இந்த பொருளுக்கான அனுமதி கொடுக்கறதுக்கான ஒரு முன்னெடுப்பை வந்து அரசு எடுத்துச்சுன்னா நம்ம தொடர்ச்சியாக அங்கே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது.
அப்போ சண்டைக்கு வந்து அந்த பொருளை வந்து விற்கும் போது மட்டும்தான் அதை வாங்கி சாப்பிட்டு இந்த ரெகுலேஷன் படி அனுமதி வாங்கினதுக்கு அப்புறமா தான் சந்தைக்கு வர முடியும். அப்போ அனுமதி தரக்கூடாது அப்படிங்கிற நம்ம முடிவெடுத்து நம்ம சொல்ல வேண்டியது அதுதான். அப்போ இந்த இந்த சட்டம் வந்துருச்சு, இந்த சட்டத்தில் எங்களுக்கு இந்த அம்சங்களாக இல்லை, இன்னும் போதுமான நாளை கருத்து கேட்பு இந்த டேட் முடிஞ்சாலுமே நம்ம அரசிடம் இப்போ பேசலாம். அரசுங்கிறது மக்களுக்காக தான் ரைட்டுங்களா? அப்போ மக்கள் இப்போ நீங்கள் டேட் முடிஞ்சு போயிடுச்சு அதனால் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. டேட் முடிஞ்சாலும் பரவாயில்ல, எங்களுடைய கருத்துக்கள் இது இருக்குது, இதனை இதையும் நீங்கள் பரிசீலிக்க பண்ணணும், நம்ம திரும்ப மனு அனுப்பலாம், அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாளைக்கு அது சட்டமாக வந்தாலும் இந்தந்த சரத்துக்கள்லாம் அதில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் உங்கள் குரலில் அங்கே கேட்கப்படுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. ஜனநாயகத்தை நம்ம எப்படி மீட்டெடுக்கிறது? நம்ம நம்பிக்கைட்டு போய் நம்ம வீட்டில் உட்காந்துட முடியாது இல்லையா? நமக்கான உரிமைகளை நம்ம வந்து தொடச்சே இருக்கோம். ஆமாம், இது மோசமான அரசு தான், ரொம்ப ரொம்ப கொடுங்கோல்தனமையோடு நடந்து கொள்கிறார்கள், யாரிடம் செவி சாய்ப்பதில் கேள்வி கேட்பதில்லைன்னு இருக்கா. ஆனால் அதையுமே 1.5 வருஷமாக பஞ்சாப் விவசாயிகள் நடத்தின ஒரு போராட்டத்தினுடைய வெற்றி வந்து அதை பின்வாங்க வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு சமீபத்தில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லைங்களா? அது கண்கூடாக வந்து பார்த்துருக்கோம். அப்போ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து வின் ஓவர் பண்ணும், அதில் வந்து எந்த மாதிரி மாற்று கருத்துக்கள். அதனால் நம்ம செய்ய வேண்டிய செயல்பாடுகளை நம்ம செய்யணும், கேட்க வேண்டிய கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். நம்மளுக்கு நமக்கு ரெண்டே விஷயம் தான், அறிவியல் அண்ட் ஜனநாயகம். இந்த இரண்டு அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். நமக்கு அறிவியல் தன்மையோடு தான் நம்ம இந்த கேள்வியில் கேட்டுட்ருக்கோம். நமக்கு இருக்க ஜனநாயக உரிமை பேசுகிறோம், அது தொடர்ச்சியாக நம்ம செய்ய வேண்டியது. ஓகே, ஜனநாயகத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஓட்டு போட்டு ஒரு அரசை தேர்ந்தெடுத்திருக்கோம், அந்த அரசு நமக்கு நல்லதையே செய்யும் அப்படிங்கிறத நம்புவோம். தொடர்ந்து விவசாயிகளுக்காகவும் நிலங்களுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த மண்ணினுடைய மைந்தர்களுக்காகவும் இயற்கையை நேசிக்கக்கூடிய பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிற்கு சாகவாக இந்த மக்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக பிரசாத் சிக்னேச்சர் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.